ஹாய், திஸ் இஸ் திவாகர் கருப்பையா. உடம்பு பயங்கர வலியா இருக்கு, சுடுதண்ணியில குடிச்சா சரியாயிரும் சொல்றாங்களே, காரணம் என்ன? சூடா உள்ள தண்ணியில இருந்து ஹீட் நம்ம உடம்புல உள்ள பிளட் வெசல்ஸுக்கும் டிஷ்யூஸுக்கும் பரிமாற்றப்படுது. அப்ப பிளட் வெசல்ஸும் டிஷ்யூஸும் விரிவடைஞ்சு எந்த இடத்துல பெயின் ஆயிருக்கோ அந்த இடம் ரிப்பேர் செய்யப்பட்டு நம்ம ரிலாக்ஸா ஃபீல் பண்றோம். எப்ப ஹீட் ட்ரீட்மெண்ட், அதாவது ஹீட் தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய காயங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். புதுசாக அடிபட்டிருந்தாலோ அல்லது வீங்கி இருந்தாலோ ஒரு காலம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பரு. பரு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணியாக இருப்பது ஹியூமன் பேப்பிலமா வைரஸ். இந்த வைரஸ் என்ன பண்ணும் தெரியுமா? தோலில் உட்புறத்தில் அதிகப்படியான செல்களை தூண்டி ஒரு கட்டியை உருவாக்குது. அதுதான் நமக்கு பரு மாதிரி காணப்படுது. இது தேவையில்லாத வலியையோ அல்லது அழகு சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. இதை ட்ரீட் பண்ணுற மெத்தடை பற்றி பார்ப்போம். இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல பரு இருக்கோ அந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம சர்ஜிக்கல் மெத்தட், அப்படி இல்லைன்னா ரேசர் ட்ரீட்மெண்ட் அல்லது ஆசிட் ட்ரீட்மெண்ட்டை கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தழும்புகள் ஏற்படுறதுக்கும் ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டியும் பாதிக்கப்படும். இந்த பருவுக்கு பின்னாடி இருக்க தெர்மோடைனமிக்ஸ்ன்னு பார்ப்போம். என் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸில் தான் இந்த பரு அதிகமாக காணப்படுது, குறிப்பாக கை கால்களில் தான் அதிகமாக காணப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்போட மையப்பகுதியில் இருக்கிற டெம்பரேச்சரை காட்டிலும் எண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப குறைச்சிருக்கும். குறிப்பாக கை காலில் 24°C 31°C வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம உடம்புல எங்கே குறைச்ச டெம்பரேச்சர் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பரு உருவாகிறத நம்ம காண முடியுது. இந்த பருவை போக்குறதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்த அடிக்கடி சுடு தண்ணியால் கழுவுறதும் இல்லை சுடு தண்ணியை வச்சு ஒத்தனம் கொடுக்குறதும் செஞ்சோம்னா அந்த வைரல் அஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ.